வியூவர்ஸ் இது நம்ம ஸ்பாட்டெக் சேனல் நான் தான் உங்க சாவனா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு தேவையான 3 பேசிக் ஆப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல கிரியேட் ஆகிற பெல் ஐகான் ஆன்ல போட்டுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் போய் பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூடியூபருக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஆப் பேர் ஒய்டி ஸ்டுடியோ இந்த ஆப் யூடியூப் சேனல் ஃபோனில் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் முக்கியமாக தேவை இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செய்யலினா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்டி ஸ்டுடியோ அதாவது யூடியூப் ஸ்டுடியோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் என்னென்னலாம் பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு இப்போ நீங்கள் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது இதால் தான் இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் இதில் என்னென்னலாம் எடிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் எடிட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணலாம் ஆடியன்ஸ் டேகு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்ட் தம்ப்நெயில் எல்லாமே இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணணும் இந்த ஆப் ஒரு யூடியூபருக்கு முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும் இதில் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பார்த்துக்கலாம் உங்களோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஒரு யூடியூபருக்கு முக்கியமாக தேவை இந்த ஆப் தான் இந்த ஆப்போட பேர் ஒய்டி ஸ்டுடியோ இதில் செகண்டாக ஒரு யூடியூபருக்கு தேவையானது என்னென்னா எடிட்டிங் ஆப் இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போது ஏதாவது ஜஸ்ட்டு லைட் ஹவர்ஸ் நீங்கள் பின்னால் யாராச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க அந்த மிஸ்டேக் ரெடி பண்ணுறதுக்கு எடிட்டிங் ஆப் உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை இப்போ அதுக்கான எடிட்டிங் ஆப் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஏற்றிக்கலாம் ஆனால் கைன் மாஸ்டர் ஒவ்வொரு ஃபோனுக்கு லேக் ஆகும் உங்களுக்கு லேக் ஆகாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா பவர் டைரக்டர் ஏற்றிக்கோங்க பவர் டைரக்டரில் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஐ கார்டில் தரேன் போய் பார்த்துக்கோங்க செகண்ட் ஆப் பேர் பவர் டைரக்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டாவது ஆப்போட நேம் பவர் டைரக்டர் அது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் அதில் உங்களுக்கு வாட்டர் மார்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா நான் ஐ கார்டில் தரேன் நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இப்போ இந்த பவர் டைரக்டில் என்னென்னலாம் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம் இப்போது நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பவர் டைரக்டில் என்னென்னு பண்ணலாம் இப்போ நான் கேமராலேருந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுறேன் ஒரு இன்ட்ரோ வைக்கிறேன் இப்போது இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணால் இதில் நம்ம எப்படி எப்படிலாம் செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது சொன்ன நீங்கள் டைப் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைட்டில் வரும் நீங்கள் டைட்டிலில் சைபர் லிங்க் தொட்டுக்கோங்க சைபர் லிங்கை தொட்டிங்கன்னா நீங்கள் போய் இதில் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம் உங்கள் சேனலோட நேம் அல்லது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணி சீடெக்னு கூட வைக்கலாம் இப்போ நீங்கள் இதை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம் எந்த இடத்துல வேணால் இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு நீங்கள் கலர் வேறு கலர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் காட்டும் அது கொடுத்தீங்கன்னா டைட்டில் டிசைனர்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோ என்ன கலரில் வேணால் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்னொன்று எடிட்டிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இப்போ நான் லைக் பட்டன் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா பாருங்கள் லைக் பட்டன் இப்படி வச்சுட்டேன் லைக் பட்டன் நீங்கள் வரும் நீங்கள் இதை எவ்வளோ வேணால் சிறுஸ் பண்ணி எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரணும் இதை பிடிச்சி நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் இதை வச்சுக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் தேவை இல்லை இவ்வளோ தூரம் தேவைனாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் இதே மாதிரி லைக் பட்டனும் வச்சுக்கலாம் இந்த எடிட்டிங் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் மியூசிக் கூட ஒன்று செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூசிக் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மியூசிக் வரும் இது மூலமாக நீங்கள் இந்த இதில் மியூசிக்கும் செட் பண்ணிக்கலாம் இந்த எடிட்டிங் ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கூட இந்த ஆப்பில் நீங்கள் ஹெச்டியில் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஹெச்டியில் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் இது எப்படின்னா ஐ கார்டில் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது எடிட்டிங் ஆப் இதில் மூணாவது ஆப் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் தேவை ஏன்னா இப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணுவீங்க இப்போ உங்களோட வீடியோவே ரொம்ப வியூஸ் போகுது அது தம்ப்நெயில் வந்து நீங்கள் அட்ராக்டிவான தம்ப்நெயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வியூஸ் போகும் அந்த மாதிரி தம்ப்நெயில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கான ஆப் என்ன இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தம்ப்நெயில் மேக்கர் ஏற்றிக்கோங்க இன்சார்ட் ஏற்றிக்கோங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் நீ உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது இப்போது அடுத்து மூணாவது ஆப் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் நீங்கள் என்ன வேணால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கலாம் நான் தம்ப்நெயில் மேக்கர் வச்சுருக்கேன் இப்போ இந்த தம்ப்நெயில் மேக்கரில் எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக்கர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இந்த மாதிரி டூ ஃபோட்டோ ஃபோர் ஃபோட்டோ எது வேணால் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும் கேலரிலேருந்து நீங்கள்
ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ நான் வந்து சும்மா இந்த ஃபோட்டோ நான் வைக்கிறேன், இதில் நான் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே டெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை எடுத்திங்கன்னா இதில் நீங்கள் டைப் பண்ணணும். என்ன வேணால் டைப் பண்ணலாம், எஸ்போடெக்னு கூட டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் நீங்கள் இது வேணாம், என்ன ஹேண்ட் ரைட்டிங் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள பண்ணிங்கன்னா ஏதோ லைவ் ஓஎம்ஜி இந்த மாதிரி எது வேணால் கொடுத்தாலும், எங்கே வேணால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸ்டிக்கர்ஸ். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு யூடியூபருக்கு இந்த ஆப் முக்கியமாக தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய எஸ்போடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்க்க முடியும். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.